பிஸ்மில்லா, அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் உமினூர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு ரெசிபி தான், மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்களுடைய நல்லாம்பட்டி கோழி வறுவல். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோடய டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்டியாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதோட அரோமா வந்து சொல்லவே வேணாம். குழம்பு கொதிக்கும் போதே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இந்த ரெசிபியை என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி வந்து சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள்ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 துண்டு பட்டை, 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க, 1 கையளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, 1/2 டேபிள்ஸ்பூன் முழு மிளகு அப்படி இல்லைன்னா தூளாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதோட அரோமா வரும்போது நல்லா சூடாகி நல்ல மணம் வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இன்னொரு மண் சட்டி வச்சுக்கலாம். இந்த ரெசிபிக்கு கண்டிப்பாக மண் சட்டியில் செய்யுங்க, அப்போ தான் அதோடய டேஸ்ட் வந்து நமக்கு அப்படியே கிடைக்கும். 6 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் தான் இது கண்டிப்பாக பண்ணணும். இப்போ வந்து 1 காஞ்ச மிளகாவை நான் விதையை ஃபுல்லாக நீக்கிட்டு 1/2 கட் பண்ணி அதை வந்து அந்த ஆயிலில் சேர்த்துருக்கேன். காஞ்ச மிளகாவை சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 15 பல் பூண்டை வந்து நான் நசிச்சு எடுத்திருக்கேன். அதில் 10 பல் பூண்டை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். கடைசியாக 5 பல் பூண்டை வந்து தட்டி மிச்சம் வச்சுக்கோங்க. கடைசியாக 1 தாளிப்பு ரெடி பண்ணணும், அப்போ வந்து ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 15 சின்ன வெங்காயம் வந்து தோல் உரிச்சிட்டு 1/2 கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இது வந்து கண்டிப்பாக சின்ன வெங்காயத்தில் தான் செய்யணும். சின்ன வெங்காயம் லேசாக வதங்கி வரும்போது 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போது 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட 1 ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா, இந்த அளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா, இப்போ 3 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த டைமில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 கையளவு கறி லீவ்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை தான் நம்ம வந்து இதில் ஃபுல்லாக சேர்த்துருப்போம். அரோமா சொல்லவே வேணாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி வந்து நல்லா காரசாரமாக தான் இருக்கும். நம்ம வந்து மிளகாயில் இருக்கிற விதையெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துட்டதுனால அந்த அளவுக்கு தாங்க முடியாத உரப்பெல்லாம் இருக்காது. நல்லா சுவையான ஒரு காரமாக தான் இருக்கும். மசாலா வந்து நல்லா கட்டியாக இருக்கும்போது கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து சின்ன சின்னதாக பீஸ் பண்ணியிருக்கிற சிக்கன் பீசஸை 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் உப்பு போட்டு அலசி தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். சிக்கன் பீசஸ் வந்து சாதாரணமான கிரேவிக்கெலாம் பண்ணுற மாதிரி இல்லாமல் ரொம்ப சின்ன சின்னதாக பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. இப்போ வந்து கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச அந்த ஏற்கனவே நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்த மசாலாவை வந்து சேர்த்துக்கோங்க. 1 கொதியிலேயே சிக்கனில் வந்து நமக்கு நிறைய தண்ணி விடும். அந்த டைமில் இந்த மசாலாவை சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும் போதே கிரேவி வந்து ரொம்ப கெட்டியாக வறுவல் பதத்துக்கு நமக்கு வந்துடும். நம்ம வந்து அதிகமாக இந்த வறுவலுக்கு வந்து நம்ம தண்ணி வந்து அதிகமாக சேர்க்கலை, கொஞ்சமாக தான் நம்ம சேர்த்துருந்தோம். சிக்கன்லேயே நமக்கு தண்ணி நிறையா தண்ணி விடுறதுனால இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ வந்து சால்ட்லாம் செக் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சால்ட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிறதுக்காக இப்போது டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ 1 கடாய் வச்சுக்கலாம். இது தான் நம்மளோட ரெசிபியை இன்னுமே டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக 1 தாளிப்பு வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ வந்து 1/3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நாம் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த
பூண்டு தட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பூண்டை வந்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு முழு ஜீரகம் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க. இது வந்து லைட்டாக நிறம் மாறி வரும். இப்போ ஒரு கையளவு கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொழுந்தாக இருக்கிற கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வறுவலில் இந்த தாளிப்பை நம்ம விட்டுக்கலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ரெசிபி. எந்த கடை மசாலா அதுக்கப்புறமா பேக்கெட் மசாலாலாம் யூஸ் பண்ணாமல் ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்டில் இருக்கும். இது செய்ய ஆரம்பிக்கும் போதே, நம்ம அந்த குழம்பு கொதிக்க ஆரம்பிக்கும் போதே அவ்வளோ அரோமாவாக சூப்பரான ஒரு வாசனை கொடுக்கும். சிக்கன் பிடிக்காதவங்களுக்கு கூட இதை லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது நாட்டுக்கோழி அதுக்கப்புறமா வெள்ளைக்கோழி எதில் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தாளிப்பை நம்ம சிக்கன் வறுவலில் சேர்த்துக்கலாம். ஆல்மோஸ்ட் நம்மளோட ரெசிபி வந்து சூப்பராக ரெடியாகிருச்சு. இந்த நல்லாம்பட்டி சிக்கன் வறுவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கும் லைக் பண்ணிக்கோங்க. Thanks for watching. Bye-bye.